Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பாகி விடலாம். இது உண்மைதானா? அதை பற்றி வாருங்கள் பார்ப்போம். குங்குமப்பூ சாப்பிட்டு வந்தால் என்ன நடக்கும்? எப்படி பொலிவினை கொடுக்கிறது என்பது குறித்து அறிவோம். குங்குமப்பூவிற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் சக்தி உள்ளது. ஆனால் சிவப்பு நிறத்தை கொடுக்காது. குங்குமப்பூவை பாலுடன் சேர்த்து கொதிக்க வைத்து தினமும் சாப்பிட்டு வர சரும ஆரோக்கியம் மற்றும் சரும பொலிவு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குங்குமப்பூ தைலம் சில சொட்டுக்கள் எடுத்துக்கொண்டு முகத்தில் தடவி மசாஜ் செய்து அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவினால் இரத்த ஓட்டம் அதிகரித்து முகம் பொலிவடையும். கருவோற்ற பெண்களுக்கு 3 மாதத்திலிருந்து காய்ந்த குங்குமப்பூவை பாலில் கலந்து கொடுத்து வர தாய்க்கும் சிசுவிற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். மேலும் இதய அடைப்பை நீக்க இயற்கையில் தயாரிக்கப்படும் அருமையான மருந்து பற்றி சில டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இதயம் பலப்பட, குறிப்பாக இதயம் தொடர்பான நோய் வரவே வராது. தினமும் மிக எளிதான உடற்பயிற்சியான நடைப்பயிற்சி இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இதயம் பலப்பட ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது மிதமான வேகத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சீரகத்தை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும். இதனால் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் வாய்ப்புகள் குறையும். வெங்காயத்தில் இரத்தத்தை நீர்மைப்படுத்தும் குணமும் கொழுப்பை கரைக்கும் குணமும் உண்டு. தினமும் 25 கிராம் முதல் 50 கிராம் வரை வெங்காயத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் சுருங்கிய இதய வால்வுகளில் இரத்தம் எளிதாக சென்று வர உதவுவதுடன் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பை கரைத்து இதய வால்வின் அடைப்பையும் குணப்படுத்தலாம். தினமும் 5 பல் பூண்டினை பாலில் கலந்து பருகி வர இதய வால்வுகளில் உள்ள அடைப்பு நீங்குவதோடு மீண்டும் இரத்த குழாயில் அடைப்பு வராமலும் தடுக்கலாம். இதய வால்வு அடைப்பு நீங்க 1 டம்ளர் வடிகட்டிய எலுமிச்சை சாறு, 1 டம்ளர் பூண்டு சாறு, 1 டம்ளர் இஞ்சி சாறு, 1 டம்ளர் ஆப்பிள் சீடர் வினிகர் 4 சம அளவில் எடுத்து இந்த கலவையை அடுப்பில் சிம்மில் வைத்து 60 நிமிடங்கள் வைக்க வேண்டும். 3/4 மாறியதும் அடுப்பை அணைத்து அதனுடன் சம அளவில் தேனை சேர்த்து ஒரு பாட்டிலில் வைத்து கொள்ள வேண்டும். நாள்தோறும் காலை உணவிற்கு முன் 1 ஸ்பூன் எடுத்துக்கொண்டால் இதய அடைப்புக்கான அறுவை சிகிச்சையிலிருந்து விடுபடலாம். இதய அடைப்புக்கான ஒரு அருமையான மருந்து இது. தினமும் 1 கப் தயிர் சாப்பிட்டு வந்தால் இதய வால்வு அடைப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இதய வால்வு அடைப்புக்கு இஞ்சி ஒரு நல்ல மருந்து. இஞ்சி சாறினை தினமும் அருந்தினால் இதய வால்வு அடைப்பு நீங்கும். இஞ்சி சாறுடன் தேன், எலுமிச்சை சாறு, சர்க்கரை கலந்து குடித்தால் சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.